நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று தொடர்பான தொடர் விழிப்புணர்வு வாகனத்தை நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திரா பள்ளியின் கொரோனா விழிப்புணர்வு ஒளிநாடா குறுந்தகடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சங்கர் நகர் ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் பொன்விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு ஒளிநாடா குறுந்தகடு வெளியிடப்பட்டது. கொரோனா விழிப்புணர்வு குறுந்தகட்டை நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு வெளியிட மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் அதனை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பயிற்சி துணை ஆட்சியர் மகாலட்சுமி, வருவாய் வட்டாட்சியர் ஆவுடையப்பன், பள்ளி தாளாளர் நிர்மல் ராமரத்தினம், துணை முதல்வர் கங்காமணி, இசையாசிரியர் ஜேசுராஜன், கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இசையாசிரியர் ஜேசுராஜன், இசையாசிரியை பிரதீபா மற்றும் மாணவிகள் லட்சுமி நரசு, சிவப்பிரியா, மோகனப்பிரபா, மதுப்பிரியா, பிரவீனா ஆகியோர் கொரோனா விழிப்புணர்வு பாடலை இசையோடு பாடினார்கள். மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு விழிப்புணர்வு பாடலை பாடிய மாணவிகளையும் உருவாக்கிய ஆசிரியர்களையும் மற்றும் பள்ளி முதல்வர் உஷாராமன் ஆகியோரை பாராட்டினார். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சங்கர் நகர்லேருந்து வரோம். இப்போது ரெண்டாவது அலை நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து எப்படி மூன்றாவது அலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இந்த பாடல் மூலமாக வெளியிட்டிருக்கோம். அது வந்து இப்போ மூணாவது அலையை வந்து நம்ம சேஃபாக அதுக்குள்ளே இருக்கணுக்காண்டி மாஸ்க் முக்கியமாக அணியணும், நெக்ஸ்ட்டு சானிடைசர் போடணும், நெக்ஸ்ட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த மூணுத்தையும் நம்ம தவறாமல் செஞ்சணும். சோப் போட்டு கை கழுவணும், இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். இதெல்லாம் நம்ம தவறாமல் கடைபிடிச்சோம்னா நம்மளால் சேஃபாக இருக்க முடியும் கண்டிப்பாக. என் பேர் பிரவீனா. பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி மக்களுக்கு வந்து சமூக இடைவெளி பின்பற்றுவதற்கும் முகக்கவசம் அணிவதற்கும் மற்றும் சோப் வச்சு கைகள் கழுவுவதற்குமான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது வந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் போட்டு தான் பண்ணியிருக்கீங்க. அதே போல் தன்னார்வலரையும் என்ஜிஓஸையும் அனைத்து துறைகளையும் இணைந்து இந்த விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ வந்து ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் 2ஆவது அலைக்கான அத்தனை முன்னேற்பாடுகளும் இப்போது நிலைவு தான் இருக்கும். 2ஆவது அலைக்கு தயார் நிலையில் உள்ள மாதிரி தான் இந்த 3ஆவது அலைக்கு நம்ம தயார் நிலையில் உள்ளது. குறிப்பாக வார் ரூம் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு அறை, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை இப்போவும் செயலில் தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளஸ்டரும் இப்போதைக்கு திருநெல்வேலி மாவட்டம் அச்சப்பட சூழ்நிலை எதுவுமே இல்லை. எந்த விதமான அதிகரிப்பும் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில்வே ஸ்டேஷன் அதே போல் செக் போஸ்ட்டுகள்லையும் ஸ்வாப் டெஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முடிவெடுத்துள்ளோம். பேக் டு ஒரிஜினல் கிட்டத்தட்ட ஒரு 3000 சாம்பிள்ஸ் எடுக்கிறது தான் இன்றையிலிருந்து திருப்பி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எந்தெந்த ஏரியாஸில் வந்து கண்டறியப்பட்டுள்ளதோ அந்த ஏரியாஸ் கிளஸ்டர் டீலிமிட்டேஷன் அங்கேயே கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக அறிவித்து 2ஆவது அலை போட்டு அதே ப்ராசஸ் தான் இந்த வாட்டியும் நம்ம தயார் நிலையில் உள்ளது. அதேபோல் கோவிட் கேஸ் சென்டரும் அனைத்தும் தயார் நிலையில் தான் உள்ளது. ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு அச்சப்பட சூழ்நிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்.